வணக்கம் நண்பர்களே, நானும் உங்கள் திலக். இது உங்கள் கிட்டேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்காத ஒரு ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சஹாரா பாலைவனம். பாலைவனம்னா நமக்கு என்ன நினைவு போகிறோம், வெயில் புழுதி இப்படி தான் நினைப்போம். மழையும் ரொம்ப ரேராக தான் பெய்யும். அப்படிப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா 2018 சஹாரா பாலைவனத்தில் பனி பெஞ்சிருக்கும், அதுவும் ஹெவியாக பெஞ்சிருக்கு. ஃபுல் பாலைவனமே வெள்ளையாக இருந்திருக்கு, பார்க்கவே சூப்பராக இருந்திருக்கு. இது ஃபஸ்ட் டைம் தான் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி 1979 இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. ஆனால் இந்த டைம் 2018 பெஞ்சால் ரொம்ப ஹெவியாக பெஞ்சிருக்கு. பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா தான். கொக்கோ கோலா இல்லாத நாடே கிடையாது, உலகத்தில் எல்லா மூலையிலையும் கொக்கோ கோலா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா யூஎஸோட ட்ரேட்மார்க்கில் எந்த எக்கச்சக்கமான எல்லா ஊர்லேயும் விற்கிறாங்க, ஏகப்பட்ட வருமானம் யூஎஸ்க்கு. ஆனால் தில்லா ரெண்டு கண்ட்ரி இன்னமும் கொக்கோ கோலாவை தடை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா அண்ட் கியூபா. இன்னமும் இப்போருந்து தடை பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நார்த் கொரியாவில் கிட்டத்தட்ட 1915 கொக்கோ கோலா தடை பண்ணியிருக்காங்க. கியூபாவில் பார்த்தீங்கன்னா 1962 தடை பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நார்த் கொரியா ஒரு படி மேலே போய் லோக்கல்லேயே அவங்க ஒரு கொக்கோ கோலா பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கொக்கோ ஸ்ப்ரிங்கிள்னு சொல்லி ஊரில் வைக்கிறாங்க. இது உள்ளூர் சோடான்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்க போகிறது பிரமிட்ஸ். பிரமிட்ஸ்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது ஈஜிப்ட் தாங்க. ஈஜிப்தில் எக்கச்சக்கமான பிரமிட் இருக்குது. ஆனால் உண்மையாகவே ஈஜிப்டை விட அதிகமாக பிரமிட் இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூடான் தான். கிட்டத்தட்ட 255 பிரமிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஈஜிப்டை விட 2 மடங்கு அதிகம். ஆக்சுவலாக பிரமிடோட பிறப்பிடம்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் தான். ஸ்வீட் அங்கேருந்து சூடானுக்கு போனவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கல்ச்சரை டெவலப் பண்ணுங்கிறது ஏகப்பட்ட பிரமிடையும் கல்ச்சரையும் நியூ சிட்டின்னு உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் அங்கே பிரமிடுகள் அதிகமாக இருக்குது. நம்ம ரெயின்போ எல்லாருமே வானத்தில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொலம்பியாவில் ஒரு ஆறில் ரெயின்போ ஃபார்ம் ஆகுது. உண்மைதாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளத்தில் இருக்க பூக்கள் வந்து மே டு நவம்பர் வந்து அப்படியே பூ பூக்குமா, அப்போ பூ பூக்கும்போது ஒவ்வொரு கலராக ஃபார்ம் ஆகுமா. அது பார்த்திங்கன்னா ஒரு பூ எல்லோ ப்ளூ க்ரீன் அண்ட் ரெட் 5 கலரில் ஃபார்ம் ஆகும்போது பார்க்கவே வானவில் வந்து தண்ணியில் இருக்க மாதிரி இருக்குமா, சூப்பராக இருக்குமா. நம்ம சஹாரானாவே பாலைவனம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக உண்மையாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சஹாரா பாலைவனம் வந்து ஒரு மலைக்காடாக இருந்திருக்கு. பருவநிலை மாற்றம் காரணமாக இது என்ன ஆகிடுச்சுன்னா பாலைவனமாக மாறிடுச்சு. இப்போ சயின்டிஸ்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ஒரு 10,000 வருஷம் உலகம் இருந்துச்சுன்னா இந்த சஹாரா பாலைவனம் மறுபடியும் மலைக்காடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப சின்ன வௌவால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் தாங்க இருக்குது. அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 33 mm, அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் 2 கிராம். அதோடய சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்கிற 50 சென்டோட காயினோட சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வௌவாலை ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1973 தான் இந்த வௌவாலை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்த வௌவால் தான் உலகத்துலேயே ரொம்ப சின்ன வௌவால் ன்னு சொல்கிறாங்க. இதோடய பேர் பார்த்திங்கன்னா ஹாக்னோஸ் பேட்டுன்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே தெருக்கதே இல்லாத ஒரு நகரம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? உண்மையாக தாங்க, அப்படி ஒரு நகரம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் இருக்குது, கெத்ரூம் வில்லேஜ். நெதர்லாந்து தாங்க அந்த வில்லேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸே கிடையாது. சும்மா ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போகணும், அதுக்கு கேனலில் தான் போகணும். பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி போட்டில் தான் அந்த வீடியோ சுற்றி பார்க்க முடியுமா. இது பார்த்தீங்கன்னா நிறைய காட்டேஜஸ் சரௌண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள், அழகிய செடிகள்லாம், பணம் எடுக்கிறதுக்கு சூப்பரான இடமா இந்த ஊரில் உண்மையாகவே தெருக்கில் கிடையாது. வெனிஸில் எப்படி ஒரு ஊருக்குள்ளே போட்டில் போயிருப்பாங்க, அதில் நிறையா படத்தில் காமிச்சிருப்பாங்க, அதை விட இந்த ஏரியா சூப்பராக இருக்குமா, பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்கும். நன்றி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.